தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்துல பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. முகமது கஜினி, செங்கிஸ்கான விடமிக்க கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. இந்த மூணு மனுஷமும் பல 100 வருஷமா யாராலும் எதிர்க்க முடியாம வளர்ந்தாங்க. கான்சாரோட காடை அவங்க தங்களுடைய கோட்டையா மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்சார் ஒரு சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க, உங்களுடைய அன்பை எனக்கு பகிர்ந்திருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, சலார் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப மைன்யூட்டான ஒரு படம். ஏன்னா எனக்கு என்னோட குருநாதரே இந்த படத்தை கண்டிப்பா நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதை பார்க்குறீங்க, எதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மக்களுக்கு கரெக்டாக புரிய வைங்க அப்படின்றாரு. அவர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது கரெக்டாக இருக்குன்றது அவர் நம்புறன்றப்பே எனக்கு பெருமை தான். சரி ஓகே, இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோஸ் சலார் படத்தில் தான். இது வந்து ஒரு 3 பார்ட்டாக இல்லை 2 பார்ட்டாக போட போகிறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப பெரிய வீடியோவை போட்டால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்காம போயிருக்கீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு வீடியோவாகவும், இல்லை இன்னொரு 15 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவாகவும் ஒரு 3 வீடியோவாக பிரிக்கலாம்னு பார்க்குறேன். பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் போட்டு, செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு லென்த்தி ஆகலாம் அப்படின்றத அப்புறம் முடிவு பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எடுத்தோடனே படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தொலைதூர தேசத்தில், தொலைதூர தேசம் நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கேயே நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நான் கதை அம்சத்தை சொல்லிடுறேன். இஸ்ரேல், இஸ்ரேலில் மைண்ட் வச்சுக்கோங்க, தொலைதூர தேசம். ஓகேவா, தொலைதூர தேசத்தில் 2 பேர் இருக்காங்க. பகைகளுக்கும் சத்ருக்களுக்கும் இடையில் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் உருவாகுது. அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ட்வின்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பி, பட்டீஸ், மாமா மச்சான், எதாவது எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த இயரை கவனிங்க. இங்கே மேட்ரு என்னென்னா, 1985 நம்ம ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வருடங்கள்லாம் 1984 கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது 1 வருஷம் கொஞ்சம் முன்னாடி போய் 85. ஓகேவா, அதுவும் அதே காலகட்டம் தான். பட் 1985 நடக்குது தொலைதூர தேசத்தில். தொலைதூர தேசம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது வந்து இஸ்ரேல். ஓகேவா, மைண்டில் வச்சுக்க வேண்டியது. ஆனால் நடக்கிறது வந்து இந்தியாவில். இது வந்து கதையம்சம் வந்து எப்படி போகுது, இந்தியாவை எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஒரு மேப்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை மறைச்சிருப்பாங்க இந்த படத்தில். ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சினிமாட்டிக்காக காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தேவா வர்தா. இவங்க 2 பேர் தான் ட்வின்ஸ் பிரதர்ஸ் மாதிரி. ஓகேவா, 2 பேர் இணைப்பெரியா சகோதரர்கள். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதாவது வர்தாக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவருடைய மூக்கு கடிகம் இருக்கும்ல, அது வந்து ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு உயர்ந்த தர குடிகள் இருக்குல்ல, அவங்கது இல்லை, யாரெல்லாம் ஹையர் லெவலில் இருக்காங்களோ அவங்க கடையம் போட்டுக்குவாங்க. அதாவது மூக்கில் வந்து மூக்குத்தி மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ அந்த வளையத்தை ஒருத்தன் பிடிங்கிடுவோம். அது பிடுங்கினது யார் அப்படின்னா, நம்ம வர்தாவோட மூத்த அண்ணன், அதாவது லீகல் பையன். அதாவது வர்தாவோட அப்பாவோட ரியல் அம்மாவுக்கு பிறந்தவர் தான் ருத்ரா. அந்த மல்யுத்தம் போடக்கூடிய அந்த இடத்தை பாருங்களேன், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான பிளேஸ். இந்த பிளேஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வேட்டிகன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேட்டிகனில் வந்து இருக்க அந்த டிசைன், வேட்டிகனில் இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும். அந்த பிக்சர் போடுறேன் பாருங்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேட்டிகன்ற வேர்டையும் அந்த இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை அவங்க நாடக மேடையாக பயன்படுத்தி அவங்களோட பேஸஸாக ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரே இந்தியாவில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது உலகத்தில் அவங்களுடைய முக்கியமான பிளேசஸ்லாம் இந்தியாவில் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியல, அதனால நான் மறைபொருளாக பேசுகிறேன், புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த மலைமாடு இருக்காதுல, அந்த மலைமாடை நீ சரிச்சுட்டு நீ அவனை சாச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக இவன் என்னுடைய சண்டை கூலி மாதிரி, அதாவது என்னுடைய பாடி கார்டு, இவனை நீ வீழ்த்தணும். இவனை நீ வீழ்த்திட்டேன்னா உனக்கு அந்த வளையத்தை கொடுத்தாரு, அந்த போடுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஏன்னா சும்மா எங்கள் அப்பாவுக்கு நீ பிறந்துட்டேன்ற காரணம் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அடித்து பற்றி விட்ருவாப்பில். இவர் என்ன பண்ணுவார், இந்த தேவா என்ன பண்ணுவார், அவர் சண்டை போடுறதுக்கு அவருங்க போயிடுவார். இவன்ட்டு நீ கண்டிப்பாக நீ ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சா தான் உனக்கு வளையம் தருவேன், அப்போ தான் உனக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புவாப்பில். ஆக்சுவலாக தலைக்கட்டு 2 பேர் இருக்காங்க, இவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க ஏவல் நாயகை சண்டை போட வைப்பாங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு. ஸோ கிளாடியேட்டர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். அவனை எப்படா இவன் சாச்சுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சண்டைக்கு அவர் இறங்கி போயிடுவாப்பில். எனக்கு நீ கலாய்ச்சி விட்டுருவாப்பில் அவர், ஸ்டெப் பிரதர்ன்னு சொல்லி. ஸ்டெப் பிரதர்ஸ்னு நீ ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டெப் பிரதர்ஸ்னு அங்கே போயிருக்கீங்க, அது கிடையாது. ஸ்டெப் பிரதர்ன்றது அப்பாவோட இல்லீகல் ஒய்ஃப் நினைக்கிறேன், அதாவது ரெண்டாவது ஒய்ஃபோட பையன் நினைக்கிறேன், ரெண்டாவது ஒய்ஃபோட பையன். ருத்ரானி தப்பு பண்ணுற, அவன் பெரிய கிரிக்கன், அந்த கிரிக்கன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிட்டோன்னே சண்டைக்கு போயிடுவாங்க அவங்க. அந்தாலும் நம்ம தேவாவும் போய் சண்டையில் நிற்பாப்புல. ஆக்சுவலாக லாஜிக்கே இருக்காது அந்த இடத்துல, அது மலைமாடு மாதிரி இருக்கும், இவர் சின்ன பாறை மாதிரி இருப்பாப்புல. சண்டை பேர் சண்டை போடுவாங்க, அவர் மைண்டை பயன்படுத்துவாப்புல. வரதா பயந்துருவாப்புல, என்னடா என் பாட்டுக்கு மலைமாட்டை சண்டைக்கு போகிறேன்னு. அவங்க 2 பேரும் நோட் பண்ணிக்கோங்க, இவங்களும் ஒரு ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. அதாவது இரட்டையர்கள், 2 மூலர்களை, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அதை குறிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த லெஃப்ட் ஐ இருக்குல்ல, அதில் மார்க் போட்டிருப்பார். இப்போ இல்லை, ஃபியூச்சரில், அதாவது பெரிய ஆள் வளர்ந்த பிறகு. ஆனால் அங்கே இருக்காரு பார்த்தீங்களா, ருத்ரா. ருத்ரா வந்து எங்கே போட்டிருக்காருன்னா, ரைட்டு கண்ணில் அதை மாட்டியிருப்பார். அதாவது அந்த வளையம்
மாட்டிருப்பாப்ல. ஸோ இதெல்லாம் குறியீடு. முதல்ல வந்தது அங்கிட்டு இருக்கு, ரைட் சைடில் இருக்கு. ரெண்டாவதாக வந்தது லெஃப்ட் சைடில் இருக்கு, அதாவது மூன் சன். புரியுதா உங்களுக்கு? இது நீங்கள் பல இடங்களில் சேஞ்சஸ் இருக்கும், குழப்பமாக இருக்கும். ப்ரோ ரைட்டில் ரைட்டில் இருக்க பிரெயின் தானே ப்ரோ நம்மளோடது, லெஃப்டில் இருக்க பிரெயின் அவங்களோடதுன்னு சொல்லுவீங்க. இதில் என்ன ப்ரோ, இவர் வந்து லெஃப்டில் தானே போட்டிருக்காரு, இது கண்ணை குறிச்சது. கண்ணுக்கும் பிரெயினுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்தது வந்து ருத்ரா, ரெண்டாவது வந்தது தேவா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அங்கே இருக்கிறது தான் முருகி, அதாவது நம்மளுடைய தேவா. ஸோ அவர் மைண்டை நல்லா யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் வயர் இருக்குல்ல, அதை கரெக்ட் கட் பண்ணிக்கிறத ஓட்டுருவாப்பில் கரெக்டாக அந்த குண்டே சண்டைக்கு வரும்போது அந்த வயரை கையில் பிடிச்சிருவார். எங்கே எந்த கையை பிடிக்கிறார் பாருங்கள், லெஃப்ட் கை. ரைட் பிரெயின் லெஃப்ட்க்கு ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ அதை பிடிப்பார், பிடிச்சோடனே கை அப்படி கருகி அந்த டக்குன்னு பிளாஸ்ட் அவுட் ஆகும், அதாவது பிளாக் அவுட் ஆயிரும். தூக்கி பறக்க விட்டுறோம், ரெண்டு கரண்ட் வந்து ரெண்டு பேருமே பறக்க விட்டுறோம். இவர் செத்து பிறகு அணிஞ்சிட்டு தேவா எந்திர எந்திரம் சொல்லி கத்திட்டு இருப்பாப்ல, கத்திக்கும் போது டக்குன்னு எந்திரிச்சோடனே கேட்குற வார்த்தை, அவன் விழுந்துட்டான் கீழே, இது யார் கேட்பா. ஸோ சும்மா லாஜிக் படி அவன் விழுந்துருவான், ஆக்சுவலாக ஜெயிச்சிருவான். ஜெயிச்சோடனே அந்த வளையத்தை கொடுறான்னு சொல்லிட்டு ருத்ராட்ட போய் கேட்பார். ருத்ராவும் பயத்தில் கொடுத்துருவார், இருந்தாடான்னு சொல்லிட்டு. இவன்கிட்ட இவனை யாரும் தொடக்கூடாது, கேஜிஎஃப் இந்த பாகுபலி இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான டைலாக் வைக்கிறேன்ற பேரில் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல அடாப்டாக இருக்காது. இதுக்கப்புறம் மூக்கு கடைத்தில் யாரும் கை வச்சிங்கன்னா நான் வந்து கரண்ட் காய வயரை பிடிக்க மாட்டேன், கரண்ட் கம்பத்தையே பிடிக்கிறேன்ற. என்னடா டே, இந்த கிங்கான் காடா பறந்துக்கிறீங்க. சரி ரைட்டு, அப்படியே மாசாக ஒரு ஸ்டில்ல போட்டு நடந்து போவாப்ல. அடுத்து அவங்களோட வரலாறை சொல்லுவாங்க, பகை நடந்துகிட்டு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்க இடத்துல பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நமக்கு நீங்கள் படம் பார்த்துக்கோங்க. அப்படி இந்த ஷார்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது யாரெல்லாம் தோற்று போகிறாங்களோ, அதாவது போரில் யார் தோற்று போகிறாங்களோ, அவங்கள தோற்று போகிறவங்களோட உடைமை ஃபுல்லாக ஜெயிச்சவன் எடுத்துப்பான். வரலாறு முதற்கொண்டு யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் வரலாறு எழுதுவான். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமாக, அதை தான் சொல்ல வராங்க. இப்போ என்ன ஆகி போகுது அப்படின்னா, தேவாவோட அப்பா தலைமையை எடுத்து போன ஒரு படை தோற்று போகுது. தோற்று போனதுனால தேவாவோட தலைமையை யார், தேவோட அப்பா தானே தலைமை. ஸோ அவரோட பையனையும் அவங்க அம்மாவையும் அவங்களுடைய உடைமைகளையும் ஆட்டையை போட சொல்லி யார் கொடுத்துருக்கா உத்தரவுனா, வர்தாவோட அப்பா கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக வராங்க, வரதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மால் வந்து ஆணி அறிஞ்சு கதவு திறக்கடாமல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக. இவர் சின்ன பையன் இருக்கனால இத்தனை பேர் வருவாங்கள்ல, சமாளிக்க முடியல, பிடிச்சி உட்கார விட்டுருவானுங்க. அப்புறம் இந்த பொண்ணு எனக்கு, இந்த வீடு எனக்குன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க, அதாவது பிரிச்சுக்கிறதுக்கு, இவங்களுடைய உடைமையை தூக்குறதுக்கு. எவன் தோற்று போகிறானோ வரலாற்றில் அவனோட உடைமையெல்லாம் தூக்கிடுவாங்க, அதாவது ஆட்டையை போட்டுருவாங்க, அவன் அகதியாக மாறிடுவான். அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மாவுக்கு வந்துருவாங்க, அவங்க அம்மாவை தூக்குற டைமிங்கில் நம்ம ஆள் வந்துருவாங்க, வரதா வந்துருவார். வரதா வந்து என்ன பண்ணுவான், நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை யாரும் தொடாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது ஐ வில் கில் யூன்னு சொல்லி நிறையா பேசுவாப்பில், அதை கேட்க மாட்டாங்க. இது உங்களுக்கு உங்கள் அப்பாவோட ஆர்டரு, இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது, உங்களாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ரைட்டு, உனக்கு நான் வந்து என்னோடய கடையும் தரேன், அதாவது ஒரு டெரிட்டரியம்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை பொறுத்து அவங்களுக்கு ஒரு வளையம் கொடுக்கப்படும். அது வந்து முக்கியமான வளையம் வந்து நம்மளுடைய வர்தா போட்டிருப்பார். அந்த வர்தா வந்து இவங்களுக்காக, தேவாவோட அம்மாக்காகவும் தேவாவோட ஃபேமிலிக்காகவும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் அந்த ஏரியாவை விட்டு கொடுத்துட்றாரு. இதை நான் கொடுத்துட்றேன், நீ அவங்கள விட்டுருன்னு சொன்னோடனே அவனும் வாங்கிட்டு ஓடிடுவான். ஏன்னா இந்த வந்து வளையம் யார்ட்டு அதிகமாக இருக்கோ அவன் தான் பெரிய ஆள், அதாவது பதவி அதிகமாக இருக்குவேன். உங்களுக்கு புரியுதா? நம்ம இங்கே கூட சிஎம் ஆகணும்னா எம்எல்ஏக்கள் யார் பக்கம் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தானே சிஎம் ஆக முடியும். அதே மாதிரி எத்தனை சிஎம்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தானே பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும், அந்த கேட்டகரி தான். ஸோ வாங்கிடுறாப்பில், வாங்கிட்டோன்னே எஸ்ஆர்ஆப்பில் இந்த இடம் எனக்கு ஹாப்பி ஆகி இவரை விட்டுட்டு போயிடுவார், அதாவது இந்த பஞ்சாயத்தை விட்டுட்டு போயிடுவார், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த விஷயத்தை வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரதா சொல்லிடுவார். இந்த கடையம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இந்த கடையம் கொடுத்தனால தான் அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்து தள்ளி தள்ளி இருப்பாங்க, அதாவது அவங்க அப்பா அவனை மதிக்க மாட்டார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் பல விஷயங்களில் சேஞ்சஸ் பண்ணும். அப்புறம் அவங்க ஆட்கள்லாம் போயிடுவாங்க, அப்போ இவர் வந்து நம்பிக்கை கொடுப்பாரு, நான் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. சரி இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, கிளம்புங்க, உங்களுக்கு இங்கே இடம் இருக்காது, திருப்பி பிரச்சனை பெருசாகும் சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அவங்க அம்மா ப்ராமிஸ் கேட்பாங்க, இனிமேல் நீ இங்கே வரக்கூடாது, எக்காரனை கொண்டு இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. இவன் ப்ராமிஸ் இவங்க அம்மா மேலே பண்ணாமல் நேராக போய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பண்ணுறாரு, நான் இங்கே வரமாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே வருவேன், உனக்காக மட்டும் வருவேன், நீ என்னை கூப்பிட்டா மட்டும் போதும்னு சொல்லுவார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கூட பின்னாடி இருப்பார் மாமான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்லிட்டு இருப்பார், டியூ யூ ரிமெம்பர், நான் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா, அங்கே வந்து சீகா எம்பையர் இருக்கும்போது அந்த மன்னருக்கு ஒருத்தன் கூட இருப்பான், அவருக்கு மன்னருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு நபர் மட்டும் தான் சொல்லுவார். அந்த நம்பிக்கையான நபர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், அவனு கூட இருந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு நபர் யார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் சொல்லுவார், ஞாபகம் இருக்குமாமா, யார் அது, சலார். அப்போ தான் டைட்டில் போடுறாங்க.
ஸோ டைட்டில் போட்டோன்னா அடுத்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்துடுறாங்க, அதாவது ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. 2022 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க நினைக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க, ஒரு ஹேக்கர் உட்காந்து நோண்டிட்டு இருக்காப்புல, யாரையோ தேடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது டக்குன்னு பிளிங்க் ஆகுது. யார் தேடுறாங்கன்னா நம்மளுடைய ஸ்ருதி கேசனாக தேடுறாங்க. அவங்க வந்து கிருஷ்ணகாந்த்னு ஒருத்தர் இருக்காப்புல. இது வந்து ரெண்டாவது பாட்டெல்லாம் தெரியும், ஏன்னா பாதியை பாதி மறைச்சிட்டுருக்காங்க. ஸோ கிருஷ்ணகாந்தோட பொண்ணு தான் ஸ்ருதி கேசன். ஸ்ருதி கேசனை தேடிட்டு இருக்காங்க. இந்த அலர்ட் எங்கே போகுது? நான் கிருஷ்ணகாந்துக்கு போகுது. இந்தியாவிலேருந்து யூஎஸ், யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அந்த கிருஷ்ணகாந்தோட பொண்ணு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு போகிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னா இவரும் கண்டுபிடிச்சாரு. இப்போ என்ன ஆகி போகுது? இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அப்போ ஸோ டக்குன்னு கால் பண்ணுறாரு, அந்த பழைய டிக்கெட்டுலாம் கால் பண்ணுறாப்புல. என் பொண்ணு அங்கே வராது, காப்பாற்றிக்கன்னு சொல்லி கால் பண்ணுற. எங்கே கால் பண்ணுறாங்க பாரு, வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். இந்த லேண்ட்மார்க்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பொண்ணு இங்கே அங்கேயே வந்துருக்கு, உங்களுக்கு உங்களுக்கு இதோ வேலையாக போச்சு, 7 வருஷத்துக்கு மாதிரி நீங்கள் போனது, இப்போ எதுக்கு ஒன்றை தான் தேடிட்டு இருக்காங்க 7 வருஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. 7ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 7, 4. இதில் பல ரகசியங்கள் இருக்குது, அதை மொத்தமாக அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் பண்ணலாம். ரொம்ப வருஷமாக ஒன்றா தான் தேடிட்டு இருக்காங்க. நீ ஏன் இந்த மாதிரி இந்த அனுப்பி விட்ட ரமா, ரதா ரமா, ஆர்ஆர் ஞாபகம் இருக்கா? இப்போ ரீசெண்டாக கூட அமரன் படத்தோட ட்ரீசரில் RR 44 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். RR சீட்டா ஆர்மி, இவங்க வந்து இந்த இவங்க தான் இந்த ரதாராமன், ரதாராமா, புரியுதா உங்களுக்கு? ரதாராமா ரமா நான் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்கள்ல, வீட்டில் வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்க தான் தலைமை எடுத்து நடத்திட்டுருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்காங்க. இப்போலாம் அரசியல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய கொடைநாடு எஸ்டேட்டை வச்சுருந்தாங்கள்ல, அவங்க பேர் என்னது, ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலையாளாக இருந்தாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த விஷயத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த கதை தான் வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஐ மீன் ஆதி கதையை தான் இங்கே ஒரு மாதிரி உருட்டியிருக்காங்க. இப்போ அங்கே நார்த் சைடு ஒரு மாதிரி உருட்டுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணகாந்தோட பையன் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், கிருஷ்ணகாந்த் கிடைக்கல, ஆனால் அவங்க பொண்ணு கிடச்சிட்டா, 8 பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அவள் டாக்டர் வந்து இங்கே வரா, 7 வருஷத்துக்கப்புறம் யூஎஸில் வந்து இந்தியாவுக்கு வரா, அந்த போலி பாஸ்போர்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ரைட், இப்போ எனக்கு அவள் வேணும்னு சொன்னோடனே, இவங்களோட இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டர் இருக்காங்கள்ல, இந்த வேலைக்கார பெண், இவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் லெஃப்ட் ஐ வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. டுமாரோ 6 மணிக்கு வராங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 6 டுமாரோ 6 மணி அப்படின்னா இந்தியாவில் 6 மணினா அது இங்கிலாண்டில் டைமிங் பார்ப்பாங்கள்ல, 6:55 6:55 அதாவது 5:30 வந்து நோட் பண்ணிக்கோங்க. 8 இதை பற்றி வினோத்தன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. நான் குழப்பி தான் சொல்லியிருக்கேன், நான் தெரியக்கூடாது எல்லாத்துக்கும். லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நெட் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இந்த லால் பகதூர் சாஸ்திரியை நோட் பண்ணிக்கோங்க. அவரும் ஒரு அவர் வரலாறு கொஞ்சம் தேடி பாருங்கள், அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்தியாவில். நிறைய பேர் அவரை தேடிட்டு இருக்காங்க, அதாவது ஒன்று தான் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, நரி ஹைனா அப்படின்னு நிறைய பேசுவாப்பில். ஏன்னா இவங்களோட குழுக்களே 4 கிளான்ஸ் தானே இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாடு, நரி, அப்புறம் என்னென்னு வச்சுருப்பாங்க, ஆந்த. வேதான்றவர் ஹைதராபாத்தில் இருக்காப்புல, அங்கே தான் அந்த ரமாவும் இருக்காங்க. கிருஷ்ணகாந்தோட டாக்டரா அப்படின்னு சொல்லும்போது, சரி தேடுறாங்க, தேடணுன்னு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இன்னொரு டீம் இருக்குது, அந்த டீம் வந்து ஒருத்தரை ஹையர் பண்ணி, போய் நான் வேலை இருக்குடா, அரசியல் வேலை இருக்குது, ஸோ நீ போய் டேக் ஓவர் பண்ணி கொஞ்சம் இன்னொருத்தர் அனுப்பிடுறாப்புல, ஜெய்சின்னு ஒருத்தவரை. அப்புறம் கிருஷ்ணகாந்த் வந்து கால் பண்ணுறாரு, சரி உங்களோட ப்ராமிஸை மறந்துட்டிங்களா, இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னோடனே, அவனா அப்படின்றவொன்னே, ஏன்னா இவங்களை ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல, இது ரெண்டாவது பாட்டெலாம் தெரியும். தெரிஞ்சோடனே, சரி ஓகே, அவன் தான், அவனை ஒரே ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும் இந்தியாவிலஞ்சோடனே, நம்ம யார், நம்மளுடைய தேவாவை காட்டுறாங்க. தேவா என்ட்ரா ஆகிறப்பில் இதுதான் ஹீரோ என்ட்ரி. கால் பண்ணுறாரு, சிம் கால்லாம் அந்த எடுப்பாங்க, அது ஒரு காமெடியாக இருக்கும். ஏதோ அண்டர்க்ரவுண்டில் போவார், ஃபோன் ஒரு பக்கம் இருக்கும், கீபேட் மொபைல், சிம் ஒரு பக்கம் இருக்கும், ஏதோ ரொம்ப பெரிய ஒரு மாதிரி சென்சிட்டிவாக ஒரு ஹைப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான் மேட்டர். ரிங் போகுது, பிளாக்லேருந்து ஒயிட்டில் மாறுது, அதாவது கலருக்கு வருது. நீ பண்ண ப்ராமிஸை நிறைவேற்ற நேரம் வந்துருச்சு, நீ வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் நாங்கள் அந்த பொண்ணை உங்கள்கிட்ட கொண்டு வரோம், அந்த பொண்ணை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ரைட்டு, அந்த பொண்ணு வரதை காட்டுவாங்க. அந்த யூஎஸ்லேருந்து வாரணாசிக்கு வரான். வாரணாசின்றது ரொம்ப முக்கியங்க, அதாவது காசி சொல்கிறாங்கல்ல, காசி ரொம்ப, காசியை பற்றி இப்போ தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு இருக்கோம். நானே அதிர்ந்து போயிட்டேன், அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இவர் இங்கேருந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்ருக்காரு, எங்கெங்கே வராங்க, எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்ருக்காரு. 3 காரில் ஒரு பாம்பு செட் பண்ணிடுவார், அந்த கார் டயரில் செட் பண்ணிடுவாப்பில், இவரோட வேலை தான். அப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பார், டாட் காலிங்னு வரும், அந்த டாட் மெசேஜ் பண்ணியிருக்காரு பாருங்களேன், டைமிங் கூட்டி பண்ணிப்பா, எத்தனை தடவை மெசேஜ் பண்ணியிருக்காரு, 8:76 கீழே டார்ச் லைட் சின்னம். இவங்க அப்பா யார், ஸ்ருதி கேசன் அப்பா சின்னம் என்னது, டார்ச் லைட் சின்னம். 6 என்னது, 6 மணி நட்சத்திரம் தான் அவங்க அப்பாவோட சின்னம். ஸோ
குறிச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த நம்முடைய முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் வந்திருப்பார்ல, பிலால் வந்திருப்பார். பிலால் வந்து கீழே அந்த கரெக்டாக ஹீரோயினை தூக்குற ஒரு ட்ரெக் இருக்கும், அந்த ட்ரெக்கை ஓட்டிட்டு வர ஒரு நபர் இருப்பார், அவரை தூக்கி போட்டு நம்மளுடைய பிலால் தூக்குவாப்பில். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த படம் பார்த்துருக்கீங்களா, மாநாடு படத்தில் வந்து நம்முடைய இவர் இருப்பார்ல எஸ்டிஆர், எஸ்டிஆர் வந்து முஸ்லீமாக இருப்பார், நோட் பண்ணிக்கவும் முஸ்லீமாக இருப்பார். அவர் வந்து இந்த ஒரு இடத்துல குடோனை தேடி போவார் பார்த்தீங்களா, அப்போ குரங்கு மாதிரி தவி தவி போய் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து ராமாயண குரங்காக ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதே சீக்வன்ஸ் தான் இங்கேயும். இவர் வந்து கீழே படுத்திருக்காரு பாருங்கள், அதை அடித்து போகிறாரு பாருங்கள், அவருக்கு போட்டிருக்க மோதிரத்தை பாருங்கள், குரங்கு ஆஞ்சநேயருக்கு மோதிரம் போட்டிருக்காரு. இப்போ இங்கே வந்திருக்கவர் யாருன்னா முஸ்லீம் முஸ்லீம் நண்பர் பிலால் வந்திருக்காரு. இதையே நீங்கள் மாநாடு படத்தில் நோட் பண்ணி பாருங்கள். அங்கேவும் டைம் உஜ்ஜயினியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதே உஜ்ஜயினியை கனெக்ட் பண்ணுற டைமிங்கை மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, 5:30. அதாவது இந்தியாவோட டைமிங் 5:30 தானே, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 5:30 டிஃப்ரெண்ட், 8 புரியும் நினைக்கிறேன். பிலால் வந்து வண்டி எடுத்துகிட்டு சாராப்பில். இங்கே இன்னொன்றும் நீங்கள் குறிக்க வேண்டியது, ஹீரோயினி போகக்கூடிய கார் இருக்குது பாருங்கள், கார் யூபி உத்தரப்பிரதேஷ் வாரணாசி. வாரணாசின்றது காசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேசஸ் நான் வச்சுக்கோங்க. 6-5 வண்டியோட நம்பர் 65, அங்கே நீங்கள் WE 22-05 கூட்டினீங்கன்னா 9, புரியும் நினைக்கிறேன். அவங்க காரை வந்து பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கி அப்புறம் தூக்கிட்டு போகும்போது இங்கிட்டு பிலால் வந்து இங்கிட்டு ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பார்ல, பாம் வச்சுருந்தார்ல, வண்டியோட டயர்லாம் பஞ்சர் ஆகுது. இவ்வளோ தூக்கிட்டு வந்தனே ஒரு பதறான், அப்பா என்னப்பா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கோம் இங்கிலீஷில், ஏ அமையாருமா இப்போ சாமான் சொல்லிட்டு, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இவன் தான் காப்பாற்ற முடியும், இப்போ சாமான் மூடிட்டேன் கூட போகணும் சொல்லி பற்றி விட்டுருவாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கூட போகும். நீ இந்தியா வந்திருக்கக்கூடாது, நீ வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. இந்த டைலாக்ஸ் ரொம்ப முக்கியம், இங்கே நடக்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியாது, புரியக்கூடிய நேரமும் இது கிடையாது. ஸோ அப்படின்னு நிறையா பேசுவாங்க, அதாவது நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய டைலாக்ஸை அவங்கவுங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. உன்னை இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆள் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இவங்களை காட்டுறாங்க. அசாமுக்கு வராங்க, அசாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ரீசெண்டாக ரயில் மேட்ரு தெரியும்ல, பலி கொடுத்தாங்கள அசாம், அசாமில் ஒரு தையல் டீச்சராக இருக்காங்க, மெயின் டீச்சராக இருக்காங்க, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சராக இருக்காங்க. அங்கே கூட்டி வராங்க, கூட்டி வந்து இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நம்மளோட இங்கிலீஷ் டீச்சராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. அதை கட்டிக்கலாம், விஜயவாடாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. விஜயவாடா அப்படின்றது வந்து விஜய்ன்றது வெற்றியை குறித்தது, விஜயம்ன்றது விஜயத்தை குறிக்கிறது, அதாவது வருகையை குறித்தது, ஆரிய வருகை. இவங்க நம்மளுடைய சுதிகாசன் யார், பிராமணம், பிராமணர்கள் யார், ஆரிய வருகை. விஜயவாடாலேருந்து இங்கே என்ட்ரு ஆகிறாங்க, இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு, இங்கிலாந்து என்ட்ரி. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டீச்சராக இருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, என்ன ஸ்கூலில் ஒர்க் பண்ண, அவனோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. சித்தார்த் கான்வென்ட்டில் படி டீச்சராக இருந்திருக்காங்க சித்தார்த். சரி எதுக்கு நீ அங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வர அப்படின்னோடனே, எனக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னு நிறையா பேசுவாங்க. ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா அந்த ஒரு டைலாக் நோட் பண்ணிக்கோங்க, இதை ஆரியர்கள் உள்ளே வந்ததை பற்றி பேசுகிறாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா அங்கே இடத்துக்கு காரணம் தேவையில்லை, அங்கே இருக்க மக்கள் இருந்தாலே போதும், மக்களுக்காக நீங்கள் வந்தாங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன், நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இங்கே வரவங்களை நம்புறதுக்கு யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் யோசிப்பேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே இருக்கேன், என்னோடய வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லை நான் போயிடுறேன்னு சொன்னோடனே உனக்கு 4 நாள் டைம் தரேன், இந்த குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்குறேன், எனக்கு நீ முக்கியம் கிடையாது, ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களுக்கு தான் உன்னை பிடிக்கணும், ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இப்போ நான் பிடிக்கல அப்படின்னா நீயே போயிடணும்னு சொன்னேன். சரி ஓகேன்னு டெய்லிக்கு ஓப்பே ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து உருக்குன இரும்பு மாதிரி, ஸோ அந்த இரும்பு அடித்து கரெக்டாக வளைச்சி உயிர் கொடுக்குற ஏற்கலப்பையாக மாற்றணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி அது வெப்பனா மாதிரின்னு சொல்லி சொல்லி அடுத்த ஷாட்டில் நம்மளுடைய ரிபல் ஸ்டார்னு சொல்லிட்டு பிரபாஸை காட்டுறாங்க, அதாவது புரட்சி தலைவர்னு காட்டுறாங்க, புரட்சி தலைவர் யார், எம்ஜிஆர். ஸோ அந்த பக்கத்தில் வராங்களே கூட நிறைய மாற்று இருக்குங்க அதுக்குள்ள, சரி விடுங்க அதெல்லாம் அப்புறம் பேசலாம். டிராகன் வந்து பின்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க, அடிக்கடி காட்டுவாங்க இவரை காட்டும் போது. அப்புறம் அந்த சாஸ்திரி அந்த குல்லா போட்டிருந்தார்ல அவர் போவாப்பில், அங்கிட்டு அது வந்து தலையில் டர்பன் கட்டியிருப்பார்ல அவர் அங்கிட்டு போவாப்பில், சரி ரைட்டராக போடான்னு பற்றி விட்றாங்க. ஹைதராபாத்தில் நம்மளுடைய ரமா வராங்க, ரமா இடத்துக்கு வராங்க, அந்த வெள்ளைக்கார பையன் போய் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு ஓரத்தில் மூலையில் உட்காந்து டார்க்லேயே இருந்த, அதாவது இருட்டிலேயே உட்காந்து வந்திருக்காங்க, ஸோ இப்படி இருந்ததுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு ஊட்டியில் போகிறாங்க. அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, அதாவது இவ்வளோ நாள் பகையோட வச்சுருக்கிறது, பகை பசிக்கு முன்னாடி இந்த உணவு பசிலாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி டைலாக்லாம் நிறைய பேசுவாங்க. கிருஷ்ணகாந்துக்கு நம்ம கிடைக்கல, அவன் இந்த எஸ்கேப் ஆகிட்டான், பட் நான் டாக்டர் கிடச்சிருக்கா, அவள் இந்தியாவில் தான் இருக்கா, அவளும் நம்மகிட்ட மிஸ் ஆகிட்டா, பட் என்ன நம்ம பசங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இதுதான் நம்ம டைம், நமக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவளும் கடுப்பாகி ஓகேடா சர்றா களத்தில் இறங்கொண்டா சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கிட்டு நம்ம சாப்பிட்டு கண்ணமாக ஆளை கட்டுறாங்க, ஹீரோவை ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க, இந்தியா யூஎஸ் எம்பேசிக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள லாக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய வயசை நோட் பண்ணிக்க, ஆதியா, நீ நோட் பண்ணிக்கோங்க, ஆதியா ஆரியா ஆரியர்கள்,
புரியும் நினைக்கிறேன். கிருஷ்ணகாந்த், வயசு 28. எம்பசி இருக்குங்களா, அந்த எம்பசியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் இவன் ட்ராவல் பண்ண முடியாது, இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாதுல்ல. ஸோ ட்ரிக்காக வேலை பார்க்குறாங்கலாம். அதுக்கப்புறம் இவர் பேசுவாப்பில் இவர் பேசிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட்டு எல்லாத்துலேயும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எங்கேயும் போக முடியாது, நீ தான் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெக்கை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. அந்த ட்ரெக்கை டிஸ்மேண்டில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஹைதராபாத்தில் அவங்க தேடுவாங்க. அந்த ட்ரெக்கெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இது ஒரு குடோனுக்குள்ளே போகுதுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் அந்த டீம் தேடுதுல நம்ம இது தேடணும்ட்டா, அந்த டீம் அந்த பொண்ணை தேடுறாங்க. ஆனால் நாம் நம்மளோட இவரை தேடுறோம். அதாவது யாரை தேடுறாங்கன்னா நம்மளுடைய தேவாவை தேடுறாங்க. இவங்களுக்கு தேவை தேவா, அவங்களுக்கு தேவை கிருஷ்ணகாந்தோட பொண்ணு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவிலையும் இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான். அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு ஒரு கூலிப்படை கூட்டம் வந்து இந்தியாவில் இருக்க எல்லாவோட சிசிடிவி கேமராவும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. வெளியே நடக்கிற அரசாங்கம், வெளியே நடக்கிற மக்களாச்சி எல்லாம் கண் துடைப்பு. பின்னாடி இருக்கிறது தான் நிழலுக ராஜாங்கம். அதுதான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சொன்னால் புரியாது, நிறைய டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, நிகழ்காலத்தில் இருக்க கற்பனை உலகெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எல்லா சிசிடிவி கேமராவிலும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், இன்ன வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட அவரோட ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னு. அதாவது நம்மளோட தேவா ஃபோட்டோ கிடைக்கல. ஏன்னா தேவா இருக்க ஒரு ஏரியா வந்து முக்கியமான ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்க சின்ன கிராமம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கிராமத்தில் ஒளிஞ்சிருக்காப்ல தலைவன். பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஃபோட்டோ லைட்டாக காட்டுவாங்க. எங்கிட்டு டீச்சர் வந்து காலையில் முதல் நாள் வேலைக்கு போகலாம் பார்ப்பாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, கதை மூடிட்டு போயிடுவாங்க. லேட் ஆகிடுச்சு, முதல் நாளே லேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. திட்டமுன்னே சரி ஓகே, இந்த பசங்கள்கிட்ட நீங்கள் மாட்டிட்டு சீரழிய போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குறவர்கள் அது ஒரு கிளம்பிடுவாப்பில். அந்த குழந்தைங்களாம் அடிச்சு பிடிச்சி இல்லை எழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறக்குள்ளேயும் பெல் அடிச்சிடும், சாயங்காலம் வீட்டுக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்து டீச்சர் வந்து கூட்டி போகிறப்ப அந்த பசங்கள்லாம் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, என்ன எங்கள் பசங்களை வந்து அடிக்கிறீங்களா திட்டுறீங்களாம்ல, என் பசங்களை பிடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னால் சத்து நிறையா இருந்துச்சுடா, நீங்கள் தான் தற்கொலையாக போயிட்டீங்க, உங்கள் பிள்ளையிலையும் தற்கொலையாக அடக்க போகிறீங்களான்னு படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் ஒருத்தர் வந்து அப்படியே அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவர், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவங்க அம்மா பற்றி. பார்க்குறவங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதுல, அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இவங்க வந்து இங்கே இருக்க குழந்தைகள், இங்கே இருக்க ஆட்கள்லாம் அந்த மைனிங் ஒன்று இருக்குது, அங்கே தான் வேலை பார்ப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களும் அங்கே தான் வேலை பார்ப்பாங்க. எஜுகேஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு தற்கூரி கூட்டமாக இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு இந்த டீச்சர் ஒரு நாள் வந்தாங்க. வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீச்சர் வந்தாங்க. வந்து இந்த எல்லா பசங்களையும் அடித்து ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் காலில் கையில் விழுந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலை கட்டியிருக்காங்க. ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூலில் வந்து இப்போ டீச்சராக நடத்திட்டு இருக்காங்க. அதான் அவங்களே டீச்சராக இருந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவரை பாப்போன்னு சொல்லிட்டு கூட்டி போவாங்க. அவங்க பையனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவர் ஒரு டத்தி அப்ராணி பையன், எந்த பஞ்சாயத்து வந்தாலும் விலகி போயிடுவார் அப்படின்னு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவை டம்மியாக காட்டுவாங்க, அடுத்தா மாசாக காட்டுவாங்க. அவர் உரப்பு மிளகா அப்படி அள்ளி போட்டு தின்பார்கள் தேவா. அப்படி இருந்தால் அவர் க்ரோஸ் வராது, அதான் கோவம் வராது. ஆனால் குழந்தைங்க மத்தியில் வந்து ரொம்ப சைல்டாக நல்லா ஜாலியாக இருப்பாப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களும் நல்லா ஃபன்னாக வச்சு விளாண்டுட்டு இருக்கும். ஒரு இருமாடை வந்து குழந்தைங்க வச்சு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ கேட்பாங்க, அவர் பையன் கேட்பான், என்னடா அவன் நீ போட்ட பால் தாண்டா அவன் 6 அடிச்சிருக்கான், நீ அவனுக்கு சல்யூட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனி எங்கள் கூட விளாண்டுக்கு உனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையான்னு சொன்னால் டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போகிறா அப்படி நம்மளுடைய வர்தாவும் தேவாவோடைய நினைவுகள் வருது. அவங்க அப்புறம் அந்த ஸ்டார்ட் முடிஞ்சோடனே லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 6 மணிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் நீ வரல, எவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா கதறும். 6 மணி நோட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் 6 மணி. அந்த ஆரியா வந்து என்டர் ஆகிறதும் 6 மணிக்கு. இவங்களுக்கு வந்து டைமிங் வந்திருக்கு, நம்மளோட தேவா வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். புரியுது அவங்களுக்கு. சரி ஓகேம்மா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த கரெக்டான டைமிங் வந்துடும் சொல்லி ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுருவாப்பில். கேட்டு உள்ள ஓட்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிராகன் காட்டுவாங்க, பின்னாடி டிராகன் இருக்கும், முன்னாடி 5 தலைமை. அவனை நோட் பண்ணிக்கோங்க, இங்கிட்ட 2 பேர், அங்கிட்ட 2 பேர், நடுவில் ஒருத்தர். அவன் நெத்தியில் பார்த்தா பிரணிலா. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, 5 பேர். அப்புறம் அவங்க அம்மா பயந்துட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. இங்கிட்ட ஒரு கை கழுவிட்டு இருப்பார், கை கழுவிட்டு சாப்பிட வரான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சோறாக்கிட்டு இருப்பாங்க, அதாவது குக்கரில் சாப்பாடு வந்துட்டு இருக்கும். இங்கிட்ட ஒரு கை கழுவுவார், ஒரு கை கழுவும் போது ஃபுல்லாக கையெல்லாம் பிளட்டாக தெரியும். கையில் அந்த கழுத்தில் காட்டுவாங்க, அந்த கரண்ட்டை பிடிச்சார் லெஃப்ட் ஐயில், அது ஒரு லெஃப்ட் ஐயிலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு நரம்பு மாதிரி ஆயிடும். ரச்சகன் படம் பார்த்தீங்களா, அந்த நரம்பு புடைக்கும்ல அந்த மாதிரி. இவருக்கு ஒரு கிளிப்ஸ் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும், காட்டுவாங்க அந்த கிளைமேக்ஸை காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இவர் எப்படி இந்த ட்ராகனாக மாறுறது, அதாவது ஆசூரத்தன்மையாக மாறுறதுன்ற கிளிச்சாக காட்டுவாங்க. சின்ன சின்ன கிளிச்சு, இந்த டேட்டூ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பார். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க, வந்து எஸ்கியூஸ் மீ நான் வந்து இன்னைக்கு கிளம்பலான்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே மங்களே, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் தான் இதை கனெக்ட் பண்ணணும். இந்தியாவில் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிக்க நான் ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர போகிறோம் சொல்லு தேவா. நம்ம ஆர்மி எங்கே இருக்கு?
பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால எவனோ வெளியே போறான் இல்ல, உள்ள எவன் வந்துருவானோன்னு உன்னை யாரும் தொடக்கூடாது.